வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐடிஓடிஒயின் சிறந்த டிராக்டர் நிறுவனத்திற்கான விருது விழா. பிஎம் கிசான் 12வது தவணை எப்போது வரும்? வெளியானது புதிய அப்டேட். விவசாயிகளுக்கு ஈடு பொருள் வாங்க ₹1 கோடி ஒதுக்கீடு. காளான் வளர்ப்பு குறித்த 2 நாள் பயிற்சி. அஜய் இந்தியாவின் வேளாண் பத்திரிகையாளர் சங்கத்தின் லோகோ வெளியீடு. அரிசி கோதுமை தயிருக்கான ஜிஎஸ்டி கட்டணம் ரத்து. இன்று செய்திகள் வாசிப்பது தெய்வபிந்தியா தங்கதுரை. விரிவான செய்திகள். 2022 முன்னணி டிராக்டர் விருதுகளில் ஒன்றான இந்திய டிராக்டரின் 3வது பதிப்பானது புதுதில்லி புல்வான் ஏரோசிட்டி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் டிராக்டர் துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ராஜீவ் ரெலாங், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தலைவர் ஸ்வராஜ், தொழில்துறையில் டிராக்டர்களின் பயன்பாடு மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். GM மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரா செட் ஸ்பெஷாலிட்டி திரு கௌரவ் புல் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். எஸ்காட்ஸின் பிராண்ட் எக்ஸலன்ஸ் தலைவர் ரஞ்சித் தாக்கூர், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு எஸ்காட்ஸ் எவ்வாறு உதவி பராமரிப்பு மையங்களை வழங்குகின்றன என்பது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக விருதுகள். விருதுக்கு 20க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருந்தன. எடுத்துக்காட்டாக ஆண்டின் வைக்கோல் அறுவடை தயாரிப்பு, ஆண்டின் சுழற்சி கருவி, ஆண்டின் உன்னதமான டிராக்டர் என பல்வேறு பிரிவுகள் இருந்தன. இறுதியாக ஆண்டின் இந்திய டிராக்டர் விருதை மஹிந்திரா மற்றும் மெஸ்ஸி பெத்தோனஸ் தட்டி சென்றது. அக்ரி மீடியாவின் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னராக கிருஷி ஜாகரனும் இந்நிகழ்வில் பங்கேற்றதற்கு கௌரவிக்கும் விதமாக விருது வழங்கப்பட்டது. Lot of usage has changed. So earlier the usage was only a cultivator or something like that. And because of the change in pattern of the farming, I think lot of new technology has really evolved. And like PTO driven things has become more prominent and more people have started using it. This is typically a high cost input. If I talk about all the agri inputs which a farmer takes, it's a high cost input. And typically a farmer changes his style in 4 to 5 years. So he doesn't want to take a wrong decision or go for a product which he feels doesn't have the right quality. And that might end up leading into a downtime during the farming season and also giving him lower life. Two-way communication can be established between the customer and with the company. So this concept was introduced in April 2019. All the tractors are fitted with care device that is fitted around the very close to the dashboard. So if somebody wants to connect with the company, you just have to push the button. The moment you push the button, then you get connected with our call center. We receive the message and the call center is basically having a complete multilingual round the clock. எப்போது வரும்? வெளியானது புதிய அப்டேட். நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6000 மூன்று தவணையாக பிரித்து வழங்கும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் அடுத்த தவணை எப்போது வரும் என்று தகவல் வெளிவந்துள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் 12வது தவணை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பின் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு ஈடு பொருள் வாங்க ₹1 கோடி ஒதுக்கீடு. விழுப்புரம் மாவட்டத்தில் புரதச்சத்து அதிகம் உள்ள பயிர் வகைகளின் சாகுபடியை அதிகரிக்க நடப்பாண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் பயிர் வகைகள் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதைகள் மற்றும் ஈடு பொருட்கள் வழங்கிட முடிவு செய்துள்ளது. இதற்கென ₹1 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. உயிர் உரம் 3398 ஹெக்டருக்கும் நுண்ணூட்ட கலவை உரம் 700 ஹெக்டருக்கும் 50% மானிய விலையில் ஈடு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. பயிர் பாதுகாப்பு மருந்து விநியோகத்திற்கு பின்னேற்பு மானியமாக 400 ஹெக்டருக்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளது. வளர்ப்பு குறித்த 2 நாள் பயிற்சி வகுப்புகள். ஈரோட்டில் உள்ள மிரடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்த 2 நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. ஜூலை 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள இந்த பயிற்சி முகாமில் உள்ளவர்கள் பெண்கள், இறுதி ஆண்டு பட்டதாரி மாணவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். காளான்
காளான் வளர்ப்பு மற்றும் காளான் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு அதனை சந்தைப்படுத்துதல் பற்றிய அனைத்து தகவல்கள் ஒருங்கிணைந்து வழங்கப்பட இருக்கிறது. அஜய் இந்தியாவின் வேளாண் பத்திரிகையாளர் சங்கத்தின் லோகோ வெளியீடு. அஜய் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் வேளாண் பத்திரிகையாளர் சங்கம் தனது லோகோ மற்றும் தனது அதிகாரப்பூர்வ தளத்தை ஜூலை 21 புதுதில்லியில் வெளியிடுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் கோதாபாய் ரூபாலா வருகை தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷி ஜாகரணின் ஃபார்மர் த ஜேர்னலிஸ்ட் நிகழ்ச்சி தொடக்கம். கிருஷி ஜாகரணின் லட்சிய திட்டமான ஃபார்மர் த ஜேர்னலிஸ்ட் நிகழ்வு இன்று சிறப்புற நடைபெற்றது. விவசாயிகளுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஆன்லைனில் நடைபெற்ற இந்த வெபினார் செஷனை கிருஷி ஜாகரணின் ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எடிட்டர் திரு எம் சி டாமினிக் தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அரிசி கோதுமை தயிருக்கான ஜிஎஸ்டி கட்டணம் ரத்து. அரிசி கோதுமை தயிர் போன்றவற்றுக்கு விதிக்கப்பட்ட 5% ஜிஎஸ்டி வரி தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ட்விட்டர் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அரிசி பால் தயிர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை உயர்த்தி 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இந்த புதிய வரி விதிகள் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் அரிசிக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அரிசி ஆலைகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அரிசி கோதுமை தயிர் போன்றவற்றுக்கு விதிக்கப்பட்ட 5% ஜிஎஸ்டி வரி தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். வானிலை தகவல்கள். தமிழகத்தில் சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் குறித்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் பக்கத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.